கவனி, கோட்டு துண்டு பிக்யூவின் சாய்வு 1/√3 எனில் பிக்யூக்கு செங்குத்தான இருசமவெட்டியின் சாய்வு. அப்போ ஒரு கோடு இருக்குது உங்களுக்கு, பிக்யூ அப்படின்னு ஒரு கோடு, ரைட்டா? பிக்யூ இதுக்கு செங்குத்தா, இதுக்கு எப்படி இருக்கணும், செங்குத்தா இருக்கக்கூடிய செங்குத்தான இருசம வெட்டி. அப்ப எப்படி இருக்கணும்னா ஈக்குவலா இருக்கணும், புரியுதுங்களா? மையப்புள்ளி இது, இந்த மையப்புள்ளிக்கு செங்குத்தா இருக்கணும். ரைட்டுங்களா? இப்ப இதனுடையது, இது ஆர்எஸ் வச்சுக்கோ. பிக்யூனுடைய சாய்வு எம் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 1/√3. இப்ப எதனுடைய சாய்வு கேட்கறாங்கன்னா ஆர்எஸ்னுடைய சாய்வு கேட்கறாங்க, எம் டூ கேட்கறாங்க. புரியுதாடாக்கா? பிக்யூன் ஒரு கோடு, அந்த கோட்டினுடைய சாய்வு 1/√3. அடுத்தது பிக்யூக்கு செங்குத்தான இருசம வெட்டியினுடைய சாய்வு. இருசம வெட்டின்னா என்னது, ரெண்டு பக்கமும் சமமா இருக்கும், அதே நேரம் செங்குத்தாவும் இருக்கணும், புரியுதுங்களா? அதனுடைய சாய்வா. ஆக மொத்தத்துல நமக்கு இங்க வேணுங்கிறது இந்த செங்குத்தானன்ற வார்த்தை தான், செங்குத்தான அப்படின்ற வார்த்தை தான். அதுக்கு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், எம் ஒன் எம் டூ என்ற சாய்வுகள் கொண்ட இரு நேர்கோடுகள் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்து என இருந்தால் இருந்தால் மட்டுமே எம் ஒன் இன்டு எம் டூ ஈக்குவல் டு -1. அப்ப அந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க, எம் ஒன் இன்டு எம் டூ ஈக்குவல் டு என்னடா -1, ஏன்னா செங்குத்து தான் கேட்டிருக்கிறாங்க அவங்க. அப்ப செங்குத்து பிக்யூவும் ஆர்எஸும் ஒன்றுக்கொன்று என்ன, செங்குத்து ஆர்எஸ்ன்றது நம்ம கொடுத்த பேரு, அவங்க பிக்யூக்கு செங்குத்தான இருசம வெட்டின்னு சும்மா சொல்லிட்டாங்க. உனக்கு புரிதலுக்காக நான் இதை கொடுத்துருக்கிறேன். இப்ப எம் ஒன் என்னடாக்கா 1/√3 பெருக்கல் எம் டூ ஈக்குவல் டு என்னது, -1. இப்ப என்ன பண்ணுவோம், எம் டூவை கண்டுபிடிக்கணும். அப்ப -1 இந்த 1/√3 இந்த பக்கம் வந்தா என்னவா மாறும், √3/1 ஆகும். அப்ப என்ன வரும், -√3. ரைட் அடிக்கண்ணே, உடனே ஒன்னே ஒண்ணு கேன்சல் பண்ற அப்படி எல்லாம் தேவையில்லடா கண்ணா. +√3/1. 1/√3 அடிக்கண்ணே, 1/√3. ரைட்டா? ஒண்ணு ஒண்ணும் கேன்சல்னு சொல்லக்கூடாது, நிறைய குழந்தைங்க அதை சொல்றீங்க. ஒண்ணு ஒண்ணு கேன்சல்னாலும் மறுபடியும் ஒண்ணுன்னு வரும், அது இல்ல. 1/√3 +√3/1. ஆனா இந்த -1 நமக்கு தேவையில்லை, ஏன்னா எல்லா எண்களுக்குமே அது வரும், அதனால -√3. இதுதான் ஆன்சர், புரியுதுங்களா? இது வந்து ப்ரொசீஜர் பிரகாரம். சரி, இது 1 மார்க்ன்றால டக்குன்னு எப்படி சொல்றது அப்படின்னா சொல்லி கொடுத்துருக்கிறேன். கூட்டல் எதிர்மறை தலைகிலி முத 1/√3. இதனுடைய கூட்டல் எதிர்மறை என்ன, -1/√3. இது வந்து முதல் கூட்டல் எதிர்மறை. இதனுடைய தலைகிலி அப்ப என்னது, இதனுடைய தலைகிலின் போது குறிமாறக்கூடாது, கூட்டல் எதிர்மறையின் போது குறிய மாத்திடுவோம். தலைகிலின்னு சொல்லும் போது இதனுடைய தலைகிலி மட்டும் வந்துருச்சு ஆன்சர், புரியுதாடா? நான் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா நெகட்டிவ் ரெசிப்ரோக்கல், அதாவது குறி, பிளஸ் குறி இருந்தா மைனஸ், மைனஸ் குறி இருந்தா பிளஸ், அந்த நம்பர் அப்படியே எழுதிக்கும், அந்த நம்பரை அப்படியே எழுதிக்க, குறிய மாத்தி அந்த நம்பரை எழுதிட்டு அடுத்தது இந்த எண்ணுக்கு என்ன போடுறீங்க, தலைகீழி. தலைகீழி போடும்பொழுது குறிகளை மாற்றக்கூடாது, ரெசிப்ரோக்கல் போடும்போது சிம்பிள் சேஞ்ச் ஆகக்கூடாது. புரியுதாடா கண்ணா? புரியுதா புரியலையா, ரைட்டா? அதனால இது வந்து ரொம்ப ஈஸி வே, டக்குன்னு எழுதுறது. இது ப்ரொசீஜர் பிரகாரம் 2 மார்க் மாதிரி செய்யறது. அப்ப நமக்கு எது ஆன்சரு, -√3, அதுதான் ஆன்சர். சரியாடா கண்ணா, புரியுதா? தேங்க்யூ.